நாகர்கோயில்ல லோ பட்ஜெட் கேட்டவங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். இது எங்க இருக்கு அப்படின்னா என்ஜிஓ காலனி. என்ஜிஓ காலனிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ரொம்ப ரொம்ப பக்கத்திலே இந்த வீடு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிழக்கு பார்த்த வீடு, 2 BHK, நல்ல தரமான ஒரு வீடு, 2.5 சென்ட் லேண்டு, ஒரு 2 கார் கூட கரெக்டாக பிளான் பண்ணி விடும்போது 2 கார் பார்க்கிங் தாராளமாக பண்ணலாம். மேலே ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னாலும் வாடகைக்கு விடலாம். இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ண 35 லட்சம் ரூபா தான், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா லோனே அரேஞ்ச் பண்ணலாம். நிறைய பேருக்கு இன்கம் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை, லோன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறைய NBFCsல உங்களுக்கு லோனுமே சூப்பராக நாங்கள் உங்களுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இனி வாங்க உள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, என்ன இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு நல்ல ஒரு வீடு தான். ஸோ சூவகல்ட்டர்களை மதித்து சூவ கழட்டிட்டு வீடியோ எடுக்கிறேன், கொச்சுக்காதீங்க. ஓகே டன். ஸோ ஹால் ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸ் ஹால்லாம் சொல்ல முடியாது, சின்ன ஹால்லாம் சொல்ல முடியாது, ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் உள்ள ஒரு ஹால் தான். ஸோ இந்த 2 பக்கமும் பெட்ரூம் போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல சோஃபா தாராளமாக அழகாக போட்டிருக்கலாம். சோஃபா போட்டிருக்கும்போது இந்த பக்கம் பாருங்கள், அழகான டிவி யூனிட், சிம்பிளான ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்ல விட்ரிஃபைட் மார்பனைட் தான், நல்ல தரமாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி டோர் எல்லாமே தேக்கு தான், தேக்கு போட்டு சூப்பராக பாலிஷ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு இது எல்லாமே வேறு உட் எல்லாமே மகாகனி யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணாட்டியும் சிம்பிளான லைட்ஸ் எல்லாம், ரூஃப் லைட் எல்லாமே அழகாக போட்டாங்க. ஸோ கிச்சன், கிச்சன் நார்மலான ஒரு கிச்சன், பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டாக நம்ம தேவைக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிம்பிள் கிச்சன். லோ பட்ஜெட் பார்த்துருக்கவங்களுக்கு இது நல்ல 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 சாய்ஸாக இருக்கும். ஸோ இனி பெட்ரூம்ஸை பார்த்துடலாம். 2 பெட்ரூம் ரெண்டும் ஒரு 10x11 சைஸில் இருக்கும். இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணல, லோ பட்ஜெட் இருந்தாலும் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணல, சிம்பிளானது தான். இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் லோ பட்ஜெட்டில் இந்த இதில் பார்த்துருக்கவங்களுக்கு இது நல்ல சாய்ஸ் தான். சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது, பாத்ரூம் எல்லாம் சிம்பிளான ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீட்டாகவே இருக்குது, கீழே ஆன்டிஸ்பிட் டைல்ஸ் எல்லாமே நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு பெட்ரூம், சொந்த மரம் எல்லாமே மகாகனி. ஸோ இதுவுமே ஒரு 10x11 சைஸில் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இதுக்கான இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணாத வீடு தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்துருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த வீட்டை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட வீடுகளுக்கு சரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பைப்ஸ் தான் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஓகே, நீட்டாகவே இருக்குது. கீழே ஆன்டிஸ்பிட் டைல்ஸு இதெல்லாமே அருமையாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வீடு பார்த்துருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட வீடு நிலங்கள் எது விற்கணும் ஆனாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீட்டை பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் சைட் விசிட் காமிக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், என்னோட நம்பர், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் நித்தீஷ் சைனிங் ஆஃப். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.